நீ இனி ஜெயிக்கப் போகிறாய். நீ அனைத்து கஷ்டங்களிலிருந்தும் மீண்டு வரும் அந்த நல்ல நேரம் இதோ நெருங்கிவிட்டது. கலங்காமல் இரு, தைரியமாக இரு. கடந்த காலத்தையும் நீ கடந்து வந்த அந்த கடினமான பாதையையும் நீ நினைக்கும்போது உனது மனம் கலக்கம் அடைகிறது. நீ ஒன்றை புரிந்து கொள், நீ எல்லா எதிர்மறை சூழ்நிலைகளில் இருந்தும் தீவினை கரும பலன்களில் இருந்தும் விடுபட்டு விட்டாய் என்பதே நிதர்சனம். தூய்மையான ஆன்மா கொண்ட உங்களை எத்தனை நாட்கள் தான் அந்த தீய கர்மவினை ஆட்டி வைக்க முடியும்? அதுவும் ஒரு நாள் முடிவுக்குத்தான் வந்தாக வேண்டும். அந்த நாள் வந்துவிட்டது. உன் கரும தீய பலன்கள் இன்றோடு தீர்ந்து விட்டது. உன் துயர நாட்களும் முடிந்து விட்டது. கலங்காமல் இரு, இனி எல்லாம் நல்லதாகவே அமையும். உன் சாயப்பா நான் உனக்கு அதை அவ்வாறு அமைத்து தருவேன். புதிய நல்வழிகள் திறக்க நான் எப்போதும் உதவி செய்வேன். அதே சமயம் உன் உற்ற துணையாயிருந்து உன்னை வாழ்க்கையில் உயர்த்துவேன். எனவே எப்போதும் தைரியமாக இரு. தைரியமாக எதையும் எதிர்த்து நின்று போராடு. நேர்வழியில் நடந்து சென்று என் சாயப்பா என்னுடன் இருக்கிறார் என்று நம்பிக்கையோடு, தைரியத்தோடு, உறுதியோடு போராடு. உனக்கு வெற்றியை நான் தருவேன். வெற்றி மாலை சூடி மகிழ்வேன். இது உறுதி. உன்னுடைய தந்தையாக என்றென்றும் நான் இருக்கும்போது நீ எதற்கும் எப்போதும் துக்கப்படாதே. எதை கண்டும் பயப்படாதே. என் திருநாமத்தை யாரெல்லாம் உச்சரிக்கின்றார்களோ அவர்களின் அப்பாவாக என்றென்றும் நான் அவர்களுடன் இருப்பேன். சாயப்பாவின் வாக்கு வெறும் சொற்கள் அல்ல, அது பிரம்மதேவனின் எழுத்துக்கு சமம். மனிதனுடைய கருமவினையின் பலன்களையும் தடுத்து நிறுத்தும் சக்தி வாய்ந்த ஒன்றாகும். என்னை நம்பி வந்தவர்களை நான் எப்போதுமே கைவிடுவதில்லை. நான் எப்போதும் உன்னுடைய நம்பிக்கையின் மறுபக்கமாக இருக்கிறேன். எனவே உன் கவலைகளை முழுவதுமாக விட்டுவிடு. என் அன்பு குழந்தையே, விரைவில் உன் வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியான புதிய அத்தியாயம் தொடங்க இருக்கிறது. உன்னை எல்லா துன்பங்களில் இருந்தும் காப்பேன். உன்னை தூற்றுபவர்களுக்கும் அவர்கள் செய்யும் தவறை உணர வைப்பேன். இனி துன்பங்கள் உனக்கில்லை. கவலைப்படாமல் தைரியமாகவும் நிம்மதியாகவும் இரு. மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன். என் அன்பு குழந்தையான உன்னை என் நெஞ்சில் வைத்து சுமக்கும் நான் எப்போதும் கைவிடமாட்டேன். சிறப்போடு வாழ வைப்பேன். என் வாக்கை நம்பு. உனக்கு பக்கத்துணையாய் நான் என்றும் இருப்பேன். இனி நீ பயப்படாதே. தைரியமாக இரு. நீ மகிழ்ச்சியோடு எதிர்காலத்தில் வாழப்போகிறாய். கட்டாயம் அவ்வாறு நான் உன்னை வாழ வைப்பேன். என் வாக்கை நம்பு. நீ எதை என்னிடம் வேண்டுகிறாயோ, இத்தனை நாள் வேண்டி வந்தாயோ, அதை நான் நாளை உனக்கு கிடைக்க செய்வேன். நீ என்ன தேடுகிறாயோ அதை நான் உன் கையில் கிடைக்க செய்வேன். ஆகவேதான் வெகு சீக்கிரத்தில் நீ உன் வாழ்க்கையின் குறிக்கோளை எய்துவாய். அதற்கு என்மேல் பரிபூரண நம்பிக்கை வை. நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய்தவாறு இரு. உன் முயற்சிகளையும் தொடர்ந்து செய்து கொண்டே இரு. நிலையான மனதோடு உன் குறிக்கோளை நோக்கி சென்றபடி இரு. இனி நடக்கப் போவதை பார்த்து நீ நிச்சயம் வியக்கப் போகிறாய். அது உன்னை ஆச்சரியத்தில் ஆழ்த்தப் போகிறது.
அச்சமயத்தில் நீ எல்லா வளங்களையும் பெற்று உன் வாழ்க்கையில் வெற்றியும் பெறுவாய். உன் நீண்ட நாள் வேண்டுதலும் அச்சமயத்தில் நிறைவேற்றி தரப்படும். எனவே நான் பாபா இருக்க பயம் எதற்கு, கவலை எதற்கு? பாபா சரணம். ஓம் சாய்ராம்.